Hey guys, welcome back to our channel. It's me, Priya. இந்த வீடியோல நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னா என்னோட பர்த்டே செலிப்ரேஷனை ஒரு வீடியோவை பார்க்கலாம். வாங்க. பிறந்த நாள் அன்னைக்கு காலையில இந்த சாரி தான் நான் கட்டிட்டு இருந்தேன். கூடவே செல்ஃபீஸும் அட்டாச் பண்றேன், பாருங்க. என்னோட பர்த்டேவை நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொண்டாடினேன். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஒரு சில பசங்களுக்கு நான் இல்லம் தேடி கல்வி டியூஷனும் எடுக்கிறேன். என்ன பண்றீங்க எனக்கு? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காசு போட்டு கிஃப்ட் வாங்கி அதை ஒரு பாக்ஸில் கிஃப்ட் மாதிரி போட்டு தந்தாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்றத அப்பயும் பிரித்து பார்க்க சொன்னாங்க. நான் அது என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்தேன். என்னோட பர்த்டேக்கு என்னென்ன கிஃப்ட்லாம் வந்தது அப்படின்றத நான் தனியாக வீடியோவாகவே போடுறேன். எனக்கு செயின் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா இல்லம் தேடி கல்வி டியூஷனுக்கு போனா பசங்கள்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கேக் வெட்ட போறதாவும் சொன்னாங்க. அதனால அவங்க டெக்கரேட் பண்ணி முடிக்கிற வரையும் நான் வெளியிலேயே நிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த கிளிப்ஸ் தான் இதெல்லாம். ஒரு வழியா டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டு உள்ள கூப்பிட்டாங்க. பசங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக கேக் வெட்டுற நேரம் பார்த்து கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் நிறைய எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்காக பாட்டு பாடினாங்க. அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க.
இல்லம் தேடி கல்வியில் ஒரு சில விளையாட்டெல்லாம் வைப்பேன். அந்த மாதிரி விளையாட்டில் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க கேட்குற ஸ்டிக்கரும் அந்த ஸ்டிக்கரை எனக்கு வாங்கினாங்க அப்படின்றதையும் எழுதி கொடுப்பேன். அந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இப்படிலாம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது டெய்ரி மில்க் கொடுத்து எல்லாரையும் வீட்டுக்கு அமுச்சு வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு டிலைட் டின்னர்ஸ் அப்படின்ற ஹோட்டலுக்கு போயிட்டு என்னோட காசில் எங்கள் வீட்டுக்கு நான் ஒரு ட்ரீட் மாதிரி வச்சேன். அதையும் சேர்த்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரமாக என்னோடய கிஃப்ட் வீடியோவும் நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் தொடர்ச்சியாக என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். நன்றி.